அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து செம்மொழி இலக்கியங்கள் குறித்து தொடர் உரையாக நடத்தி வருகின்றது. அந்த வகையிலே தொல்காப்பியம் நிறைவு பெற்று, எட்டு தொகையும் நிறைவு பெற்று, அடுத்ததாக பத்து பாட்டிற்கு வந்திருக்கின்றோம். பத்து பாட்டில் திருமுருகாற்றுப்படை குறித்து இன்று உரையாற்ற நமக்காக முனைவர் சதீஷ்குமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்காக பல பல நாடுகளில் இருந்து, பல்வேறு இடங்களில் இருந்து, பல்வேறு கல்லூரிகளில் பணிபுரிகின்ற பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அறிஞர்கள், துறை வல்லுநர்கள், ஆய்வு மாணவர்கள், ஆர்வலர்கள் என பல வகையில் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் அரண் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வில் நமக்கு திருமுருகாற்றுப்படை குறித்து முனைவர் சதீஷ்குமார் ஐயா அவர்கள் நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். முனைவர் சதீஷ்குமார் அவர்கள் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். கோவையை அடுத்த பேரூரில் அமைந்த முத்தமிழ் வளர்க்கும் தவ திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியில் பயின்றவர். கற்பனை களஞ்சிய சிவபிரகாசர் பாடிய இலக்கிய வகைகள் என்ற பொருண்மையில் ஆய்வு செய்து ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தையும், மூவர் தேவார ஒப்பாய்வு என்ற பொருண்மையில் ஆய்வு செய்து முனைவர் பட்டத்தையும் பெற்றார். திருவையாறு தமிழ் ஐயா கல்விக் கழகம் கவிமுகில் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்துள்ளது. பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்திய சைவ பாட வகுப்பில் பயின்று சித்தாந்த புலவர் பட்டம் பெற்றுள்ளார். இவரது கவிதை பணியை பாராட்டி பாரதி யுவகேந்திரா என்ற அமைப்பு சுவாமி விவேகானந்தர் விருதையும் வெள்ளி கேடயத்தையும் வழங்கியுள்ளது. கற்பகம் பல்கலைக்கழகம் தொல்காப்பிய செல்வர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்தது. தமிழக அரசின் இளந்தமிழ் ஆய்வாளர் என்ற விருதையும் பெற்றுள்ளார். இவரது மேற்பார்வையின் கீழ் ஐந்து பேர் ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை பெற்றுள்ளனர். ஐந்து பேர் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். 20க்கும் மேற்பட்ட பன்னாட்டு ஆய்வு கருத்தரங்க கட்டுரைகளை எழுதியுள்ளார். பல பயிலரங்குகளிலும் கருத்தரங்குகளிலும் பங்கேற்று ஆய்வுரை நிகழ்த்தியுள்ளார். கோவை கிழார், தவ திரு கந்தசாமி சுவாமிகள், கற்பனை களஞ்சியம், சிவபிரகாச சுவாமிகள் பாடிய இலக்கிய வகைகள் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இத்தகு சிறப்பு வாய்ந்த முனைவர் சதீஷ்குமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த அரங்கை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். உருமுருகா என்றன் உள்ளம் குளிர உவந்துடனே, வருமுருகா என்று வாய் வெறுவா நிற்ப கையிங்கனே, தருமுருகா என்று தான் புலம்பா நிற்ப தையன் முன்னே திருமுருகாற்று படை உடனே வரும் சேவகனே என்று முருகப்பெருமானினுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் மற்றும் அரண் தமிழ் அறக்கட்டளை இணைந்து வழங்குகின்ற செம்மொழி இலக்கியங்கள் இணையவழி சிறப்பு தொடர் கருத்தரங்கத்தினுடைய தொடர் நிகழ்வாக இன்றைக்கு திருமுருகாற்றுப்படையை பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன். ஒரு மிகப்பெரிய பணியை, ஒரு கொடுமையான நோய் தொற்றானது உலகையெல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் இலக்கியங்களை குறித்து சிந்திப்பதற்கும், நாம் ஏற்கனவே கற்ற இலக்கியங்களையெல்லாம் ஒரு மீள்பார்வையாக பல்வேறு அறிஞர்களினுடைய சிந்தனை கருத்துக்களை எல்லாம் நாம் செவிமடுப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து செய்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களினுடைய பணி காலத்திற்கு ஏற்ற பணி, பாராட்டத்தக்க பெருமைமிக்கதொரு பணி. இதை முன்னெடுத்திருக்கக்கூடிய அதன் நிறுவனர் மற்றும் தலைவர் அன்பு சகோதரியார் முதுமுனைவர் பிரியாகிருஷ்ணன் அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பான ஒரு பணியை, 41 இலக்கியங்களை 41 அறிஞர் பெருமக்களை கொண்டு நாள்தோறும் கேட்கச் செய்கிற இந்த அறிவு தானத்தை அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே எனக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்த அன்பு சகோதரர் முதுமுனைவர் ஐயப்பன் அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணைப்பின் வழியாக, இணையத்தின் வழியாக இதயங்களை இணைத்து கொண்டு இங்கு இந்த கருத்தரங்குகளை எல்லாம் செவிமடித்து மடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய
சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய உளங்கணிந்த வணக்கங்களை குறித்தாக்கிக் கொண்டு என்னுடைய தலைப்புக்குள் நுழைகின்றேன். அன்பு சகோதரியார் தொடர்பு கொண்டு பேசுகிற போது தொடக்கத்தில் சொன்னார்கள், ஆய்வு நோக்கிலும் அதனுடைய அடிப்படைகளை சொல்லுகிற அல்லது அறிமுகப்படுத்துகிற நோக்கிலும் இதை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். செவ்வியல் இலக்கியங்களை எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டும், அதே நேரத்திலே அதில் இருக்கக்கூடிய ஆய்வு நுட்பங்களை எல்லாம் வள்ளார் வாயிலாக கேட்டு தெரிய வேண்டும், அதை மற்றவர்களும் தெளிவு பெற வேண்டும் என்கிற நோக்கிலே நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் திருமுருகாற்றுப்படையை சிறிது ஆய்வு நோக்கிலும் அறிமுகப்படுத்துகிற நோக்கிலுமாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பத்துப்பாட்டு என்று சொல்லப்படுகிற சங்க இலக்கியங்களிலே, சங்க இலக்கியத்தினுடைய கூறாக இருக்கக்கூடிய பத்து பாட்டில் முதலாவதாக வைத்து எண்ணத்தக்க பெருமையை உடைய நூல் திருமுருகாற்றுப்படை என்கிற இந்த முருக இலக்கியம். தொல்காப்பியனார் ஆற்றுப்படைக்கு இலக்கணம் வகுக்கின்ற போது கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றுடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயனெதிர சொன்ன பக்கமும் என்று இலக்கணம் வகுக்கின்றார். அந்த வகையிலே பார்க்கின்ற போது கூத்தரும் பாட்டிசைக்கக்கூடிய பாணரும் பொருணரும் நாட்டியமாடக்கூடிய விரலியரையும் கொண்டுதான் ஆற்றுப்படை இலக்கணத்தை படைக்க வேண்டும் என்று தொல்காப்பியர் சொன்னதாக நமக்கு தோன்றும். ஆனால் பின்னால் வந்த சான்றோர் பெருமக்கள் எல்லாம் அந்த முதல் வரியை வைத்துவிட்டு அடுத்த வரியிலிருந்து கொஞ்சம் நுட்பமாக சொல்கிறார்கள். ஆற்றடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுறுத்துவதை கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் மட்டும் செய்ய தேவையில்லை, இவர்களை மட்டும் ஆற்றுப்படுத்த தேவையில்லை, மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்தலாம் என்கிற நோக்கிலே இந்த திருமுருகாற்றுப்படை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி திருமுருகாற்றுப்படையை பற்றி எழுதியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கருதுகின்றார்கள். அந்த வகையிலே இந்த நூலை திருமுருகாற்றுப்படையை புலவராற்றுப்படை என்கிற பெயரால் சொல்லுகிற வழக்கம் தொடக்க காலத்திலே இருந்திருக்கிறது. ஆனால் இந்த நூலை புலவராற்றுப்படை என்று சொல்லலாமா என்று சொல்லி நச்சினார்க்கிணியர், இதற்கு உரை வரைந்த நச்சினார்க்கிணியர் சிறிது சிந்தித்திருக்கிறார். நச்சினார்க்கிணியர் சொல்லுகிறார், அவருடைய காலத்திலே திருமுருகாற்றுப்படையை புலவராற்றுப்படை என்கிற பெயரிலே வழங்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது, அவ்வாறு இந்த நூலை சொல்லக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய உரையிலே பதிவு செய்கின்றார் நச்சினார்க்கிணியர். இதனை புலவராற்றுப்படை என்று உய்த்து உணராது பெயர் கூறுவாருக்கு முருகாற்றுப்படை என்னும் பெயர் அன்றி அப்பெயர் வழங்காமையின் மறுக்க என்று சொல்லி உரை எழுதுகிறார். ஆக இது முருகாற்றுப்படைதான், இதனுடைய பெயர் முருகாற்றுப்படைதான், இதற்கு புலவராற்றுப்படை என்கிற பெயர் இல்லை, அதை மறுக்க என்று சொல்லி தொல்காப்பியத்துக்கு புறத்தினையலிலே உரை வரைகின்ற போது இதனை அங்கு எடுத்தாண்டு நச்சினார்க்கிணியர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த ஆற்றுப்படைக்கு அவர் என்ன விளக்கத்தை கொடுக்கின்றார், முருகாற்றுப்படை என்று சொல்லப்படுகிற இந்த நூலுக்கு அவர் என்ன விளக்கம் தருகிறார் என்று சொன்னால், வீடு பெற கருதிய இரவலனை நோக்கி வீடு பெற்றான் ஒருவன் ஆற்றுப்படுத்ததாக வினை முடிக்க என்று எழுதுகிறார். முருகாற்றுப்படை என்பதற்கு வீடு பெறுதற்கு சமைந்தானோர் இரவலனை வீடு பெற்றான் ஒருவன் முருகனிடத்தே ஆற்றுப்படுத்ததென்று பொருள் கூறுக என்று இந்த நூலுக்கு அவர் விளக்கம் தருகிறார். இந்த நூலினுடைய பெயருக்கு அவர் நுட்பமான விளக்கத்தை கொடுக்கிறார். புலவராற்றுப்படை என்கிற பெயர் வழங்கப்படக்கூடாது என்பதையும் தன்னுடைய உரையிலே அவர்கள் நச்சினார்க்கிணியர் குறிப்பிடுகின்றனர். பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்று சொல்லப்படுகிற மலைபடுகடாம் ஆகிய நூல்களை எல்லாம் நாம் பார்த்தோமேயானால் யாரை ஆற்றுப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய பெயரால் அந்த நூல் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கும். ஓய்மா நாட்டு நல்லியக்கோடனை பற்றி சிறுபானாற்றுப்படை பாடப்பட்டிருந்தாலும் ஓய்மா நாட்டு நல்லியக்கோடனுடைய பெயரால் அந்த நூல் வழங்கவில்லை. அங்கே ஆற்றுப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறுபானருடைய பெயரால் அது சிறுபானாற்றுப்படை என்றுதான் வழங்கப்படுகிறது. ஏனைய ஆற்றுப்படை நூல்களும் அவ்வாறுதான் வழங்குகின்றன. ஆனால் திருமுருகாற்றுப்படை மாத்திரம் யாரிடம் ஆற்றுப்படுத்துகிறோமோ
அவரை பாட்டுடை தலைவராக கொண்டு முருகாற்றுப்படை என்கிற பெயரால் இது வழங்குகிறது. தொடக்கத்தில் இதற்கு முருகாற்றுப்படை என்றுதான் பெயர். பின்னால் தான் திரு என்கிற அந்த அடைமொழி சேர்ந்து கொண்டது. நச்சினார்க்கினியரே இதை குறிப்பிடுகிறார், முருகாற்றுப்படை என்னும் பெயரன்றி அப்பெயர் வழங்காமையின் மறுக்க என்று இதற்கு முருகாற்றுப்படை என்றுதான் அவர் பெயர் கொடுக்கிறார். ஆக திரு என்பது பின்னால் வந்தது, அதை நான் பிறகு சொல்லுகின்றேன். ஆக தலைவனுடைய பெயரால் இந்த நூல் வழங்குவது என்பது இதனுடைய சிறப்பு. பத்துப்பாட்டு நூல்களுக்கு ஒரு கடவுள் வாழ்த்தை போல தொடக்கத்திலே திருமுருகாற்றுப்படை திகழ்கின்றது என்று சான்றோர் பெருமக்கள் கருதுகின்றார்கள். 317 அடிகளை உடையதாக இந்த நூல் காணப்படுகிறது. சங்க காலத்திலே பாடப்பட்ட ஒரு நீண்ட பக்தி பணுவலாக இந்த நூல் வழங்கப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இத்தகைய திருமுருகாற்றுப்படைக்கு பல பேர் உரை எழுதியிருக்கின்றார்கள். நச்சினார்க்கினியர் உரை எழுதுவதற்கு முன்பாகவே பத்துப்பாட்டு நூல்களுக்கு அத்துணைக்கும் நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கின்றார். ஆனால் நச்சினார்க்கினியர் உரை எழுதுவதற்கு முன்பாகவே 4 உரைகள் இந்த நூலுக்கு வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையிலே பார்க்கிற போது பரிமேலழகர் என்கிற பெயருடைய ஒரு புலவர் திருமுருகாற்றுப்படைக்கு உரை செய்திருக்கின்றார். அதனை தொடர்ந்து உரையாசிரியர், இளம்பூரணர் அல்ல, உரையாசிரியர் என்கிற பெயரால் ஒருவர் உரை எழுதி இருக்கின்றார். அப்படி உரையாசிரியர் என்பவர் என்கிற பெயரால் எழுதப்பட்ட உரையானது 1943 மதுரை தமிழ்ச்சங்க வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. அதற்கு அடுத்து பரிமேலழகர், அதற்கு அடுத்து உரையாசிரியர், அதனை தொடர்ந்து கவிப்பெருமாள் பருதி என்று சொல்லி இருவர் உரை எழுதியிருக்கின்றார்கள். இந்த கவிப்பெருமாளுடைய உரையையும் பருதியினுடைய உரையையும் வெளிப்படுத்தியதிலே கொங்கு நாட்டிற்கு ஒரு பெருமை இருக்கிறது. என்ன பெருமை என்று சொன்னால், கொங்கு நாட்டினுடைய ஊவேசா என்று சொல்லி போற்றப்படுபவர் மதிக்கப்படுபவர் வே இரா தெய்வசிகாமணி கவுண்டரையா அவர்கள். ஊவேசாவை போலவே தன்னுடைய ஆசிரிய பணியினுடைய ஊடாக பல்வேறு ஊர்களுக்கெல்லாம் அவர் நடந்து சென்று கால்நடையாக சென்று அங்கிருந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் தொகுத்து தொகுத்து வெளியிட்டவர் வே இரா தெய்வசிகாமணி கவுண்டரையா அவர்கள். அவர்கள் கவிப்பெருமாளுடைய உரையையும் பருதியினுடைய உரையையும், திருமுருகாற்றுப்படைக்கு இந்த இருவர் எழுதிய உரையையும் கண்டு வெளிப்படுத்திய பெருமை நம்முடைய கொங்கு நாட்டை சார்ந்த தெய்வசிகாமணி கவுண்டரையா அவர்களை சாரும். இதற்கு பிறகுதான் நச்சினார்க்கினியருடைய உரை வெளியிடப்பட்டது. ஆக இந்த பரிமேலழகர், உரையாசிரியர், கவிப்பெருமாள், பருதி, நச்சினார்க்கினியர் என்று சொல்லப்படுகிற ஐவருடைய உரைகளையும் தொகுத்து 1959 திருப்பனந்தாள் காசிமடம் ஒரு உரையை வெளியிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல சான்றோர் பெருமக்கள் மிக அருமையாக இந்த நூலுக்கு உரை எழுதி இருக்கின்றார்கள். 6 நாவலர் இந்த நூலுக்கு உரை செய்திருக்கின்றார். பெருமலை புலவர் கோவே சோமசுந்தரனார் அவர்கள் திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதி இருக்கின்றார். அது சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கின்றது. திருத்தணிகை சரவணப் பெருமாள் ஐயர் அவர்களினுடைய உரையும் இந்த நூலுக்கு உண்டு. வைமுகோவினுடைய உரை, சு அருளம்பலனாருடைய உரை, வையாபுரி பிள்ளையா அவர்களினுடைய உரை என்று பலரும் இன்றைக்கு வரையிலே பல பேரும் இந்த நூலுக்கு உரை எழுதி வருகின்ற ஒரு பெருமை இந்த நூலுக்கு உண்டு. உரை நூலாக மட்டுமல்லாமல் திறனாய்வு நூலாகவும் திருமுருகாற்றுப்படைக்கு பல திறனாய்வு நூல்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே பார்க்கிற போது மோ ஆ துரையரங்கனார் என்கிறாக இருந்த மோ ஆ துரையரங்கனார் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு திறனாய்வு நூலாக, திருமுருகாற்றுப்படையினுடைய பிழிவாக, அதனுடைய மையமாக அன்புதான் இருக்கிறது என்பதை காட்டுகிற வகையிலே அன்பு நெறியே தமிழர் நெறி என்கிற ஒரு திறனாய்வு நூலை மோ ஆ துரையரங்கனார் அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். கீவா ஜெகநாதன், வாகீச கலாநிதி என்று போற்றப்பட்ட கீவாஜா அவர்கள் வழிகாட்டி என்கிற பெயரிலே இதற்கு ஒரு திறனாய்வு உரை செய்திருக்கின்றார்கள். அதே போல சே வேங்கடராம செட்டியார் அவர்கள் பெறலரும் பரிசில் என்கிற பெயரில் இதற்கு ஒரு திறனாய்வு நூல் எழுதியிருக்கின்றார்கள். கோதண்டபாணி பிள்ளை என்கிற ஒரு பெருமகனார் திருமுருகாற்றுப்படை திறன் என்கிற பெயரிலே ஒரு திறனாய்வு நூலை எழுதியிருக்கின்றார். ஆக உரை வகையிலும் திறனாய்வு நூலாகவும்
திருமுருகாற்று படைக்கு பல்வேறு நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதையும் உங்களுக்கு பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆராய்ச்சி அடிப்படையிலே இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அன்பு சகோதரியார் அன்பு கட்டளையிட்டார்கள். அந்த வகையிலே பார்க்கிற போது இந்த திருமுருகாற்றுப்படையை படைத்த நக்கீரரை பற்றிய வரலாறே ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டியதாகவே இருக்கின்றது. நக்கீரர் இந்த நூலினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய நக்கீரரை பற்றி பல்வேறு நூல்களிலே செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் எழுதிய திருவிளையாடல் புராணத்திலே நக்கீரரை பற்றிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்து வருகிற நூல்களிலே சில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எதனால் இந்த குழப்பங்கள் வருகின்றது? நக்கீரரை பற்றி பார்க்கிற போது திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாட என்று சொல்லப்படுகிற சங்க இலக்கிய நூல்களை பாடிய நக்கீரரை பின்னாளிலே பதினோராம் திருமுறையிலே கைலைபாதி காலத்திபாதி எந்தாதி பெருந்தேவபாணி கோபப்பிரசாதம் திருவெழுகூற்றிருக்கை என்று பாடிய நக்கீர தேவநாயனாரையும் ஒன்றாக்கி இருவருடைய வரலாறும் ஒன்றுதான் என்பது போல பல்வேறு கதைகளை பல்வேறு காலத்தில் எழுந்த நூல்களில் ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் தான் எழுதிய திருவிளையாடல் புராணத்திலே நக்கீரரை பற்றிய ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். பாண்டிய நாட்டிலே பெரும் பஞ்சம் ஏற்பட்டதாகவும் அதனை தொடர்ந்து அங்கு வடமை வந்ததாகவும் இலக்கண நூல்கள் எல்லாம் இல்லாமல் போக எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் யாப்பு அணி என்கிற இலக்கண நூல்கள் எல்லாம் கிடைக்க பொருளிலக்கணம் இல்லாமல் போய்விட்டது. பொருளிலக்கணம் செய்து தர வேண்டும் என்று வேண்ட புலவர் வடிவத்திலே சிவபெருமானே வந்து பொருளிலக்கண நூல் செய்து கொடுத்தாராம். அப்படி புலவர் வடிவத்தில் வந்த சிவபெருமானை அறியாது நக்கீரர் அந்த பொருளிலக்கணம் சிறப்பில்லாதது என்று அதனை பழித்துரைத்தாராம். உடனே புலவர் வடிவத்தில் இருந்த சிவபெருமான் இந்த நக்கீரன் பொறாமை உடையவன் என்று சொன்னதாக பெரும்பற்ற புலியூர் நம்பி பதிவு செய்கிறார். இந்த நக்கீரன் பொறாமை உடையவன் என்று சொல்லிவிட்டு புலவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் அங்கிருந்து சென்று விடுகிறார். பிறிதொரு சமயம் நான் மிக விரிவாக வரலாற்றை சொல்லாமல் மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன். திருமுருகாற்று படைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதால் நக்கீரருடைய வரலாற்றிலும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுபாடுகளையும் சுருங்கிய அளவிலே சொல்லுகின்றேன். அதற்கு பிறகு பின்னொரு நாளிலே செண்பக பாண்டியனுக்கு பெண்களினுடைய கூந்தலிலே இயற்கையான மனம் இருக்கிறதா அல்லது அந்த கூந்தலிலே நறுமண தைலங்களை இட்டுக் கொள்ளுவதாலும் மலர்களை சூடிக் கொள்ளுவதாலும் வருகின்ற செயற்கையான நறுமணமா என்கின்ற ஒரு ஐயம் தோன்ற அந்த ஐயத்திற்கு விடை சொல்லுவோருக்கு பொற்கிளி தருவதாக அவன் அறிவிக்க தருமி என்கிற ஒரு ஏழை புலவன் சொக்கநாதரை வேண்ட சிவபெருமானை வேண்ட சிவபெருமானே ஒரு புலவனாக வந்து நூல் ஒரு பாடலை எழுதி கொடுத்தார் என்கிற வரலாறு எல்லாம் நாம் அறிந்தது. அதை கொண்டு போய் நக்கீரர் அந்த மன்னனிடம் காட்டுகிறான் தருமி. அதை பார்த்த பொற்கிழியை தருவதற்கு உடன்படுகிற நேரத்திலே நக்கீரர் அதிலே ஐயத்தை எழுப்புகிறார். அதற்கு பிறகு சிவபெருமானே புலவராக வருகிறார். இருவருக்கும் இடையே உரையாடல் நடக்கிறது. அந்த நிலையிலே தன்னுடைய நெற்றிக்கண்ணை காட்டுகிறார் சிவபெருமான். தன் சடையை காட்டுகிறார், தன் நெற்றிக்கண்ணை காட்டுகிறார். இவற்றையெல்லாம் அறிந்தும் நக்கீரர் பிழைதான் என்று சொல்லி சொன்னதாக வரலாறு செல்லுகிறது. இதனால் சினமுற்ற சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் நோக்க அந்த வெப்பம் தாங்காது மதுரையிலே பொற்றாமரை குளத்தில் போய் நக்கீரர் விழுந்தார். இதெல்லாம் பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய புராணத்திலே வருகிறது. அவர் போய் பொற்றாமரை குளத்திலே விழுந்தார். அதற்கு பிறகு அங்கிருந்த சங்க புலவர்கள் எல்லாம் நக்கீரரை மன்னித்தருளுமாறு வேண்ட நக்கீரரை சிவபெருமான் மன்னித்தருளினார். அதற்கு பிறகு கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்கிற நூலை அந்த நக்கீரர் எழுதினார். அந்த நக்கீரருக்கு அகத்தியரை கொண்டு இலக்கணத்தை உபதேசித்தார் சிவபெருமான். அந்த நக்கீரர் தான் பின்னாளில் இறையனார் கலவியல் உரை என்கிற நூலை செய்தார். இந்த வரைக்கும் சொன்ன செய்திகள் எல்லாம் பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய நூலிலே வருகிற செய்தி. இதை பின்பற்றி பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்திலும் இதே செய்திதான் இடம்பெறுகிறது. ஆனால் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பரஞ்சோதியாரினுடைய திருவிளையாடல் புராணத்திலே வந்திருக்கிறது. அது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் கதையெல்லாம் இதுதான். ஆனால் பொற்றாமரை குலத்திலே இருந்து எழுந்த நக்கீரர் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி பாடினார்
என்று பெரும்பற்ற புலியூர் நம்பி தன் இலக்கியத்திலே குறிப்பிடுகிறார். ஆனால் பரஞ்சோதி முனிவர் பொற்றாமரை குலத்திலே இருந்து எழுந்து இறைவனுடைய கோபமே பிரசாதமாகியது, அருளாக மாறியது என்பதை விளக்குவதற்காக கோபப்பிரசாதம் என்கிற நூலையும் பெருந்தேவபாணி என்ற நூலையும் திருவெடுப்பு கூற்றிருக்கை என்ற நூலையும் பாடினார் என்கிற செய்தி பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்திலே வருகிறது. இதற்கடுத்து பார்க்கிற போது கல்லாடத்திலே குறுந்தகையிலே வருகிற கொங்குதேர் வாழ்க்கை என்கிற பாடலை சிவபெருமான் எழுதினார் என்கிற செய்தி கல்லாடத்திலே வருகிறது. இதற்கெல்லாம் பிறகு கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் சில செய்திகளை இதிலே புதிதாக குறிப்பிடுகிறார். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் நெருப்பை தாங்காது பொற்றாமரை குலத்திலே போய் வீழ்கிறார் நக்கீரர். அதற்கு பிறகு இறைவனுடைய அருளால் வெளியே வருகிறார். அந்த வெப்பம் தாங்காமல் அவருடைய உடம்பிலே குட்ட நோய் ஏற்பட்டது என்று எழுதுகிறார் சிவபிரகாசர். குட்ட நோய் ஏற்பட்டது. அந்த குட்ட நோயை போக்கிக் கொள்வதற்காக அவர் கயிலைக்கு பயணம் செய்தார். சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமான், நீ கயிலைக்கு வந்து வழிபட்டால் உன்னுடைய குட்ட நோய் தீரும் என்று சொன்னார். அதனை கேட்ட நக்கீரர் தன்னுடைய குட்ட நோயை தீர்த்து கொள்வதற்காக கயிலையை நோக்கி பயணம் செய்தார். அவ்வாறு செல்கிற போது ஒரு இடத்திலே சிவபூசை செய்வதற்காக அமர்ந்தாராம் நக்கீரர். அங்கு ஒரு மரத்திலே இருந்து ஒரு இலை கீழே விழுந்ததாம். விழுந்த இலை பாதி நீரிலும் பாதி கரையிலுமாக விழுந்தது. நீரிலே விழுந்த இலை மீனாக மாறியது, கரையிலே விழுந்த இலை பறவையாக மாறியது. மீன் நீரை நோக்கி இழுத்தது, பறவை கரையை நோக்கி இழுத்தது. இதை சிவபூசை செய்த நக்கீரர் பார்த்தார். தன்னுடைய சிவபூசையிலே இருந்து வழுவினார். இந்த நிலையிலே ஒரு பூதம் நக்கீரரை பற்றி கொண்டு போய் ஒரு மலையினுடைய குகையிலே அடைத்து வைத்தது. ஏற்கனவே அந்த மலை குகையில் 999 பேர் இருந்தார்கள். இந்த இவரோடு சேர்ந்து 1000 ஆனது அந்த தொகை. அந்த பூதம் 1000 பேரையும் ஒருங்கே உண்ணக்கூடிய பூதம். எனவே அந்த பூதமானது இவரை கொண்டு போய் அடைத்ததும் அங்கிருந்த அத்துணை பேரும் 999 பேரும் நக்கீரரை ஏசினார்கள். எனவே அந்த பூதத்திடமிருந்து தன்னை காப்பாற்றுமாறும் மற்றவர்களை காப்பாற்றுமாறும் வேண்டி நக்கீரர் திருமுருகாற்றுப்படை என்கிற இந்த நூலை பாடினார் என்று சொல்லி சிவப்பிரகாசர் சீகாலத்தி புராணத்தின் நக்கீர சருக்கத்திலே இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்கின்றார். ஆக பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய புராணத்திலும் பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்திலும் இடம்பெறாத செய்தி சிவப்பிரகாசருடைய நூலில் இந்த திருமுருகாற்று படை பாடியதனுடைய வரலாறு சிவபிரகாசருடைய சீகாலத்தி புராணத்தின் நக்கீர சருக்கத்தில் இடம்பெறுகிறது. அதற்கு பிறகு நிரம்ப அழகிய தேசிகர் என்பவர் திருப்பரங்கிரி புராணம் என்கிற ஒரு புராணத்தை செய்தார். மேலே சொன்ன சிவபிரகாசர் அந்த சிவபூசையை எங்கு நக்கீரர் செய்தார் என்று இடத்தை சொல்லவில்லை. கைலைக்கு போகிற வழியில் ஒரு இடத்தில் செய்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் திருப்பரங்கிரி புராணம் பாடிய நிரம்ப அழகிய தேசிகர் நக்கீரர் சிவபூசை செய்த இடம் திருப்பரங்குன்று என்றும், அங்கே சிவபூசை செய்கிற போது அந்த இடைப்பட்டதால் ஒரு பகுதி மீனாகவும் ஒரு பகுதி பறவையாகவும் மாறியதை பார்த்த நக்கீரர் அந்த பறவையும் மீனும் படுகிற துன்பம் தாங்காமல் தன் கை விரல் நகத்தால் அவற்றை இரண்டாக கிள்ளினார் என்றும், அவ்வாறு கிள்ளியதும் அவை இரண்டும் அங்கேயே மாண்டு போயின என்றும் நிரம்ப அழகிய தேசிகர் பதிவு செய்கிறார். ஆக அவ்வாறு மாண்டதும் அந்த இரண்டுமே மாண்டு போனதும் அங்கு இரண்டு பூதங்கள் வருகின்றனவாம், அண்டாபரணன் உக்கிரன். இதெல்லாம் நிரம்ப அழகிய தேசிகருடைய திருப்பரங்கிரி புராணத்தில் மட்டுமே இடம்பெறுகிற செய்தி. அண்டாபரணன் உக்கிரன் என்கிற இரண்டு பூதங்கள் வந்தது. அந்த பூதம் திருப்பரங்கிரி என்கிற இந்த புனித தலத்தில் நீ உயிர்கொலை செய்தாய் என்று சொல்லி இவரை கொண்டு போய் அந்த குகையிலே அடைத்து வைத்தது. அதற்கு பிறகு அங்கே திருமுருகாற்றுப்படை என்கிற நூலை நக்கீரர் பாடினார் என்று இந்த செய்தியை நிரம்ப அழகிய தேசிகரும் திருப்பரங்கிரி புராணத்தில் பதிவு செய்தார். இவ்வாறாக நக்கீரருடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான செய்திகள் கூட்டியும் குறைத்தும் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் முழுமையாக நாம் பார்க்கிற போது திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை என்கிற சங்கப்பனுவல்களை பாடிய நக்கீரரையும்
பின்னால் பதினோராம் திருமுறையில் இடம்பெறுகிற அந்த பிரபந்தங்களை பாடிய நக்கீரரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு மரபு பின்னாளிலே வளர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்கிற அருமையான நூலை செய்த ராசமாணிக்கனார் போன்றவர்கள் எல்லாம் இது திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரரும் பதினோராம் திருமுறையிலே இடம்பெறுகின்ற பிரபந்தங்களை பாடிய நக்கீரரும் வேறு வேறானவர்கள் என்பதை மிகுந்த சான்றுகளோடு குறிப்பிட்டிருக்கின்றார். கா வெள்ளைவாரணனார் போன்ற சான்றோர்கள் எல்லாம் அதை உரிய சான்றுகளோடு பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது நாம் இந்த நக்கீரரும் பதினோராம் திருமுறையில் வருகின்ற நக்கீரரும் வெவ்வேறானவர்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் தொடக்கத்திலே சொன்ன போது முருகாற்றுப்படை என்று நச்சினார்க்கினியர் உரையிலே வருகிறது என்று சொன்னேன். ஆனால் பதினோராம் திருமுறையில் திருமுருகாற்றுப்படை என்று இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு வாகீச கலாநிதி கீவாஜா அவர்கள் மிக அருமையான ஒரு விளக்கத்தை தருகின்றார். சங்ககாலத்திலே அந்த நூலுக்கு முருகாற்றுப்படை என்றுதான் பெயர். ஆனால் பின்னாளில் சைவ இலக்கியங்களோடு அது சேர்த்து கொள்ளப்பட்டதற்கு பிறகு பதினோராம் திருமுறையிலே அது சேர்த்து கொள்ளப்பட்ட போது அதற்கு திரு என்கிற அடைமொழியை கொடுத்து அதனை சேர்த்து கொண்டார்கள். திருமுருகாற்றுப்படை என்கிற இந்த நூல் சங்க இலக்கிய பணுவலாகவும் பதினோராம் திருமுறையிலும் இடம்பெற்றிருக்கிறது. அங்கே இலக்கியமாக இருக்கிறது பதினோராம் திருமுறையில் இறைவனுடைய புகழை பாடுகிற தோத்திரமாக இருக்கிறது என்று சொல்லி மிக அருமையான ஒரு விளக்கத்தை வாகீச கலாநிதி கீவாஜா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மற்றொரு செய்தியும் உண்டு. நக்கீரருடைய வரலாற்றை இதோடு நிறுத்திக் கொள்ளுகின்றேன். திரு ஈங்கோய் மலை என்கிற மலையில் கிடைத்திருக்கிறது மூன்றாம் குலோத்துங்கனினுடைய 36ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. அந்த கல்வெட்டு அதிலே ராஜராஜ வளநாட்டு மலை ஸ்ரீ ஜயங்கொண்ட சோழ சதுர்வேதி மங்களத்து பெருங்குறி மகாசபையார் உடையார் திரு ஈங்கோய் மலை ஊருடையார் கோயிலில் எழுந்தருளித்த ஆளுடைய பிள்ளையாருக்கும் திருநாவுக்கரசு தேவருக்கும் ஆளாள சுந்தர பெருமாளுக்கும் திரு நக்கீர தேவருக்கும் திருப்படி மாற்றுக்கும் விஞ்சனத்துக்கும் உடலாக நிலம் அளித்தமை பற்றிய செய்தி அந்த கல்வெட்டிலே இடம்பெறுகிறது. ஆக திருஈங்கோய் மலையிலே சில சிலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. தேவாரம் பாடிய மூவருக்கும் அங்கு திருமேனிகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த திருமேனிகளுக்கு திருவமுது படைப்பதற்காக தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஆளுடைய பிள்ளையார் என்று சொல்லப்படுகிற சம்பந்த பெருமான் நாவுக்கரசர் சுந்தரர் இவர்கள் மூவரையும் சொல்லுகிற அந்த கல்வெட்டு நான்காவதாக நக்கீரர் பெயரை குறிப்பிடுகிறது. திரு ஈங்கோய் மலையை பற்றி அவர் ஒரு பிரபந்தம் பாடியிருக்கின்றார். எனவே அவருக்கும் அங்கு ஒரு சிலை ஒரு திருமேனி நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த மூவருடைய பெயரையும் சொல்லியதற்கு பிறகு நக்கீரருடைய பெயர் இடம்பெற்றிருப்பதால் மூவர் காலத்திற்கும் பின்னால் வந்தவர் பதினோராம் திருமுறை பாடிய நக்கீரர். எனவே இந்த பதினோராம் திருமுறையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய பிரபந்தங்களை பாடிய நக்கீரரும் முருகாற்றுப்படை பாடிய நக்கீரரும் வேறு வேறானவர்கள் என்பதற்கு இந்த கல்வெட்டையும் சான்றாக குறிப்பிடுகின்றார்கள். இப்படி எண்ணற்ற சான்றுகள் இருக்கின்றன. இதனோடு நிறுத்திவிட்டு நாம் திருமுருகாற்றுப்படைக்கு வருகின்றோம். திருமுருகாற்றுப்படை என்று பார்க்கிற போது மற்ற ஆற்றுப்படை நூல்களைப் போல இந்த நூல் அமைந்திருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் வீடு பெற சமைந்தானோர் இரவலனை வீடு பெற்றான் ஒருவன் முருகனிடம் ஆற்றுப்படுத்துவது இந்த இலக்கியம். ஆற்றுப்படுத்துவதை நாம் ஏற்கனவே பல்வேறு ஆற்றுப்படை நூல்களிலே பார்த்திருப்போம். அந்த வள்ளல் அல்லது புறவலன் மன்னன் எப்படி இருப்பான், அவனுடைய வீரம் எப்படிப்பட்டது, அவனுடைய கருணை எப்படிப்பட்டது, அவனுடைய நாடும் நகரமும் எவ்வளவு வளமுடையது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லுவார். அதற்கு பிறகு அவனுடைய ஊரை சென்றடைவது அவனுடைய ஊர் இன்னது, அவனுடைய நகரம் நாடு இத்தகையது என்று சொல்லி அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அங்கு போய் சேர்வதற்கான வழியை பற்றி குறிப்பிடுவார்கள். அங்கு சென்றால் அவன் என்னென்ன விதமான பரிசுகளை கொடுப்பான் என்பதையும் ஆற்றுப்படை இலக்கியங்கள் பதிவு செய்யும். இப்படிப்பட்ட இந்த கூறானது திருமுருகாற்றுப்படையிலே இடம்பெற்றிருக்கிறதா என்று சொன்னால் நக்கீரரும் இந்த அடிப்படையிலே பாடியிருக்கின்றார். திருமுருகாற்றுப்படையினுடைய தொடக்கம் இவ்வாறு தொடங்குகிறது. தொடக்கமே முருகப்பெருமானுடைய இதிலே வருகிற அந்த பாட்டுடை தலைவனான முருகப்பெருமானுடைய தோற்ற சிறப்பை சொல்லுவதாக நக்கீரரால் பாடப்படுகிறது. உலகம் உவப்ப
வளநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்ட அங்கு ஓவர இமைக்கும் சேன்விளங்கு அபிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நுண்தாள் செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை மறுவில் கற்பின் வானுதல் கணவன் கார்கோள் முகந்த கமஞ்சூள் மாமழை வாழ்போல் விசும்பில் வள்ளுரை சிதறி தலைப்பெயல் தலையிய தன்னருங்கானத்து இருள்பட பொதுலிய பராறை மராத்து உருள் பூந்து தந்தார் புராளும் மார்பினன் என்று அந்த பாட்டுடை தலைவனான முருகப்பெருமானுடைய தோற்ற சிறப்பை தொடக்கத்திலேயே குறிப்பிடுகின்றார் நக்கீரர். எத்தகையவன் இந்த முருகப்பெருமான்? மிக அருமையாக சொல்லுகிறார், இந்த உலகிலே மூன்று விதமான சுடர்கள் உண்டு. கதிரவன், நிலவு, நெருப்பு என்கின்ற மூன்று விதமான சுடர்கள் உண்டு. இந்த மூன்று விதமான சுடர்களிலே பெரியது எது என்று பார்த்தால் கதிரவன் தான். அந்த கதிரவனை முருகப்பெருமானோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். அப்படியே இந்த முருகப்பெருமானுடைய கோலம் எப்படி இருக்கிறதாம், கதிரவனுடைய ஒளி பொருந்திய அந்த கோலத்தை போல முருகப்பெருமானுடைய திருமேனி சிவந்திருக்கிறதாம். அதை சொல்ல வருகின்றார். இந்த கதிரவன் எப்படிப்பட்டவன்? உலகம் வப்ப உலக மக்களானவர்கள் மகிழ்ச்சி அடைகிற பொருட்டு அல்லது உலக உயிர்களானது மகிழ்கின்ற வகையிலே வளமாக மேருமலையை சுற்றி வருகிற ஞாயிறு. அதுவும் எப்படிப்பட்ட ஞாயிறு? பலர் புகழ் ஞாயிறு என்று சொல்லுகிறார். இரவு நேரத்திலே எல்லா உயிர்களும் ஒடுங்கி கிடக்கும். உயிர்கள் எல்லாம் செய்கை இல்லாமல் அப்படியே ஒடுங்கி கிடக்கும். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடு என்று சொன்னார். திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுகிற போது இதனை, இந்த உறக்கத்தை தினப்பிரளயம் என்று சொன்னார். நாள்தோறும் வருகிற இரவு தினப்பிரளயமாம். அடுத்த நாள் காலை வந்து அந்த பிரளயத்துக்கு அடுத்து தொடக்கமாக இருக்கின்றது என்று திருமூலரும் சொல்லுகிறார். அந்த வகையிலே இரவு நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர்களானது எப்படி கதிரவனுடைய வருகையால் ஒரு உணர்வு பெற்று எழுந்து தன்னுடைய செயல்களை செய்கிறதோ, அதுபோல முருகப்பெருமான் என்கிற இந்த கதிரவனுடைய வருகையால் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம், மும்மலங்களும் அழிந்து போகின்றன என்று எழுதுகிறார். பலர்புகள் ஞாயிறு என்று சொல்லுகின்றார். ஞாயிறு வணக்கம் என்பது எல்லா சமயங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். வேதத்திலே கூட ஒரு பகுதி சூரியனை குறிப்பிடுவதாக சொல்லுவார்கள், அதற்கு ஆருணம் என்று பெயர். அதே போல வைணவத்திலேயும் உண்டு. வைணவத்திலே ராமனுக்கு அகத்திய முனிவர் சூரியனுடைய பெருமையை உபதேசித்ததாக சொல்வார்கள். அதைத்தான் ஆதித்ய ஹிருதயம் என்கிற பெயரால் வழங்குவதாகவும் சொல்லுவார்கள். சமயம் சாராத சிலப்பதிகாரமும் கூட ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று கதிரவனை போற்றுகின்றது. ஆக பலர்புகள் ஞாயிறு. இந்த பலர்புகள் ஞாயிறு அப்படியே காலை நேரத்திலே உதிக்கிறதாம். கீழே நீலக்கடல், மேலே செஞ்ஞாயிறாக அந்த ஞாயிற்றினுடைய காட்சி. இது எப்படி இருக்கிறது? கீழே நீல நிறமும் மேலே செஞ்ஞாயிற்றினுடைய நிறமும் இருக்கக்கூடிய காட்சி, நீல மயிலின் மீது முருகப்பெருமான் அமர்ந்திருப்பது போல இருக்கிறது என்று சொல்லி இதற்கு உரை செய்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட முருகப்பெருமான் சூரியனோடு உவமைப்படுத்தி சொல்லுகிறார். அவனுடைய முருகனுடைய தோற்றத்தை சொல்லுகிற போது கதிரவனை போன்றவன் என்று சொல்லுகிற போது, கதிரவனும் முருகனும் ஒன்றா என்று பார்க்கிற போது கதிரவனை போன்றவன், ஆனால் கதிரவனை விட சிறந்த பண்புகள் முருகனுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு அவனுடைய தோற்றம் இருந்தது. ஆனால் கதிரவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் வேற்றுமை இருந்தது. என்ன வேற்றுமை? ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அபிரொளி முருகப்பெருமானுடைய ஒளியாக இருந்தது என்று சொல்லுகிறார். அது என்ன ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அபிரொளி என்று சொன்னால், ஓவர இமைக்கும் என்று சொன்னால் இடைவெளி இல்லாமல் ஒளிர்வது என்று பொருள். நாம் கண்ணால் காணுகிற கதிரவனுக்கு இடைவெளி உண்டு. இப்பொழுது இங்கே கதிரவன் தெரியவில்லை, கதிரவனுடைய ஒளி இங்கு தெரியவில்லை. ஆனால் இதே நேரத்திலே மேற்கத்திய நாடுகளிலே கதிரவனுடைய ஒளி தெரியும். ஆக இங்கே அவனுடைய ஒளி தெரியவில்லை, இடையீடுபட்டிருக்கிறது. மற்றொரு புறத்திலே அவனுடைய ஒளி தெரிகிறது. இந்த கதிரவனுக்கு கிரகணம் ஏற்பட்டு அவனுடைய ஒளியை மறைக்கும். ஆனால் முருகப்பெருமான் என்கிற அந்த ஒளி இருக்கிறதே, இந்த ஒளிக்கு எந்த விதமான இடமும் கிடையாது. எல்லா இடங்களிலும் தெரிவான், எல்லா இடங்களிலும் இருப்பான்.
எந்த கிரகணத்தாலும் எந்த ஒரு பொருளாலும் இவனை மறைக்க முடியாது என்பதால் ஓவர இமைக்கும் என்று சொன்னார். சேன் விலங்கு அவிரொளி என்று அடுத்த தொடரை பயன்படுத்துகிறார் நக்கீரர். சேன் விலங்கு அவிரொளி என்று சொன்னால் அவன் காலம் கடந்தவன் என்பதை முதலிலே பார்த்தோம். இங்கே அவன் இடத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடியவன் என்று பார்க்கிறோம். ஆக ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய தோற்றத்தை அப்படியே நமக்கு காட்சிப்படுத்துகின்றார் நக்கீரன். இப்பொழுது தூரத்திலே எங்கோ தொலைவிலே இறைவன் அந்த சூரியனை போல ஒளிப்பிழம்பாக இருக்கிறான். இந்த முருகப்பெருமான் தொலைவிலே மட்டும் இல்லை, அப்படியே இறங்கி வருகிறான். அடுத்து சொல்லுகிறார் சிவ அந்த முருகப்பெருமானுடைய திருவடி சிறப்பை சொல்லுகிறார். நான் தொடக்கத்திலே சொன்னது போல ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்றோம். பாட்டுடை தலைவனுடைய தோற்ற சிறப்பு சொல்லப்படுகிறது நக்கீரரால். அப்படி சொல்லுகிற போது அவனை கதிரவனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். கதிரவன் தொலைவிலே இருக்கிறான். இப்பொழுது அதுபோல இறைவன் கொஞ்சம் தொலைவிலே இருந்து அப்படி நமக்கு காட்சிப்படுத்தி விட்டார் நக்கீரர். இப்பொழுது கொஞ்சம் நமக்கு அண்மையிலே கொண்டு வந்து காட்டுகிறார் நக்கீரர். அண்மையிலே கொண்டு வந்து காட்டுகிற போது அவனுடைய வடிவத்தை காட்டுகிற போது முதலிலே எதை சிறப்பிக்கிறார் தெரியுமா? திருவடியை பற்றி சொல்லுகின்றார் பெருமக்களே. அவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றி சொல்லுகின்றார். ஏன் திருவடியை பற்றி சொல்ல வேண்டும்? இப்பொழுது நம்முடைய உடம்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மனித உடம்பிலே 32 உறுப்புகள் இருப்பதாக சொல்லுவார். இந்த 32 உறுப்புகளிலே 32 அங்கங்களிலே எது சிறந்தது என்று பார்க்கிற போது நம்முடைய தலை சிறந்தது என்று சொல்வார். வடமொழியிலே தலைக்கு உத்தமாங்கம் என்று பெயர். உத்தம அங்கம். ஏன் உத்தமாங்கம் அல்லது ஏன் தலை சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கேட்கக்கூடிய திறனும் பார்க்கக்கூடிய திறனும் முகரக்கூடிய திறனும் சுவைக்கக்கூடிய திறனும் உணரக்கூடிய திறனும் இந்த உடம்பிலே இருக்கிறது. இந்த 5 உணர்வுகளிலே 4-5 உணர்வுகளும் தலையிலே இருக்கிறது. ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் கழுத்துக்கு கீழே அந்த தொடுதல் ஸ்பரிசம் என்கிற உணர்வு இருக்கிறது. எனவே 5 உணர்வுகளையும் உள்ளடக்கிய ஒரு அங்கம் என்பதால் தலையை சிறந்தது. தலை என்கிற பெயரே பாருங்கள், தலையானது என்று பொருளிலே வருகிறது. உத்தமாங்கம் என்று இது வடமொழியிலே சொல்லப்படுகிறது. ஆக இது மனித உடம்பிலே உயர்வானது தலை. இறைவனுக்கு எது உயர்வானது என்று நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள். இறைவனுடைய திருவடிதான் சிறந்தது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கின்றனர். பரிபாடல் இதைத்தான் சொல்லுகிறது. நின்னின் சிறந்த நின் தாள் இணையவை என்று பரிபாடலிலே பாடுகிறார். நின்னை விட சிறந்தது நின்னுடைய தாள் இணைகள். திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பகுதியிலே இருக்கக்கூடிய 10 குறள்களிலே 8 குறள் இறைவனுடைய திருவடியைத்தான் சிறப்பிக்கிறது. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழ் அறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்விசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். ஆக திருவடி அவ்வளவு சிறப்பான ஒன்று. அப்படிப்பட்ட திருவடியை பற்றிய சிறப்பு இந்த பாடலிலே தொடக்கத்திலே முருகப்பெருமானுடைய தோற்றப்பொழிவை சொல்லுகிற போது நக்கீரரால் சொல்லப்படுகிறது. மிக அருமையாக அந்த இடத்திலே சொல்லுகிறார், உருணர் தாங்கிய மதனுடைய நோன்பாள். உருணர் என்று சொன்னால் தன்னை அடைக்கலமாக தேடி வந்தவர்கள் என்று பொருள். தன்னை அடைக்கலமாக தேடி வந்தவர்களை தாங்குகின்ற தாள்கள் முருகப்பெருமானுடைய திருவடிகள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இவ்வாறு அந்த பாடல் அப்படியே தொடர்ந்து வருகிறது. அவனுடைய தாள் சிறப்பிக்கப்படுகிறது. செருணர் தேய்த்த செல்லுறல் தடக்கை. அடுத்து முருகப்பெருமானுடைய பெரிய கைகளை பற்றி சொல்லுகிறார் நக்கீரர். செருணர் பகைவர்களை தேய்த்த செல்லுறல் தடக்கையாம். செல்லுறல் தடக்கை, செல் என்று சொன்னால் மேகம் என்று பொருள். ஆனால் இந்த இடத்திலே அது ஆகு பெயராக இடிக்கு வந்தது. இடி போன்ற கைகளை கைகளால் இடி போன்ற ஆற்றலுடைய கைகளால் பகைவர்களை அழித்தவன் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். நாம் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு புலவன் நக்கீரரை பார்த்து கேட்கிறான், எனக்கும் வீடு பேறு அடைய வேண்டும், நான் என்ன செய்ய என்று கேட்கிற போது நக்கீரர் இதனை சொல்லுகிறார், நீ முருகனை போய் பார். அந்த முருகன் இப்படிப்பட்டவன், அவனுடைய தோற்றம் இப்படி இருக்கும், ஞாயிற்றை போன்றவன், அவனுடைய திருவடி இவ்வளவு பெருமையுடையது, அவனுடைய தடக்கைகள் பெரிய கைகள் பகைவர்களை அழித்தது, மறுவில் கற்பின் வானுதல் கணவன், தெய்வயானையினுடைய அவன் கணவன் அவன் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறார்.
கடம்ப மலர் மாலையை அணிந்தவன் என்றெல்லாம் சொல்லி ஆயிற்று. இப்பொழுது அவனுடைய தோற்றம் சொல்லி சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து அவனுடைய வீரம் எத்தகையது என்று சொல்லுகிறார் நக்கீரன். எத்தகைய வீரமுடையவன் அவன்? இருபேர் உருவின் ஒருபேர் யாக்கை அறுவேறு வகையின் அஞ்சுவர மண்டி அவுணர் நல்வளம் அடங்க கவிழ்கிணர் மா முதல் தவிந்த மருகில் கொற்றத்து எய்யா நல்லிசை செவ்வேல் சேய் என்று. ஆக இந்த இடத்திலே சூர் தடிந்த வரலாற்றை எடுத்து சொல்லுகிறார் நக்கீர். தன்னை தேடி வந்து கேட்கக்கூடிய அந்த புலவனை ஆற்றுப்படுத்துகிற போது அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவனுடைய வீரச் சிறப்பை பற்றி சொல்லுகிறார். சூர் தடிந்தவன், மா முதல் தடிந்த மருகில் கொற்றத்தை உடையவன், எய்யா நல்லிசை செவ்வேல் சிறப்பு குற்றமில்லாத சிறப்பை உடைய புகழை உடைய சிவந்த திருமேனியை உடையவன் அந்த முருகப்பெருமான் என்று சொல்லி அவனுடைய வீரத்தை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லி இப்பொழுது அவனை ஆற்றுப்படுத்துகிறார். எவ்வாறு ஆற்றுப்படுத்துகிறார்? வந்து கேட்டவன் பொருள் செல்வத்தை கேட்டு வந்த புலவன் அல்ல. நக்கீரரை நாடி வந்த புலவன் இருக்கிறானே, அவன் பொருள் செல்வத்தை தேடி வந்தவன் அல்ல, அருட்செல்வத்தை தேடி வந்தவன். அருட்செல்வத்தை பொருட்செல்வத்துக்கு பின்னால் தான் இன்றைக்கு பலரும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை அன்றைக்கும் இருந்திருக்கும் போல. ஆக அருட்செல்வத்தை நாடி வருதல் என்பது எல்லோராலும் இயலாத காரியம் அன்று. இவன் அருள் செல்வத்தை நாடி வருகிறான். எனவே அவனுக்கு சரியான வழியை காட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு நக்கீரருக்கு உண்டு. எனவே அந்த புலவனை ஆற்றுப்படுத்துகின்றார் நக்கீரன். எப்படி ஆற்றுப்படுத்துகிறார்? அதற்கு முன்பாக ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். நான் இந்த அருட்செல்வத்தை பெறுவதனுடைய விளைவை பற்றி சொன்னேன். இந்த உலக பற்றை விடுவது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. ஏனென்றால் பிறவி எடுத்த நாள் முதல் பழகி 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 இந்த உலக பொருள்களோடு நாம் பற்றோடு பற்று அற முடியாமல் நிற்கின்றோம். நச்சினையிலே அருமையான ஒரு தொடர் உண்டு, பழகிய பகையும் பிரிவின்னாதே என்று வரும். பகை கூட ஒரு பழகி விட்டோம் என்று சொன்னால் அந்த பகை கூட இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. அப்போ பகைக்கே அந்த நிலை என்று சொன்னால் உலக இன்பங்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? ஆக உலக இன்பங்களிலே இருந்து அதிலேயே துய்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த உலக பந்தத்தை விட்டு விட்டு வீடு பேறு என்கிற ஒரு பெருநிலையை அடைவதற்காக முருகப்பெருமானை நாடி செல்வது என்பது எவ்வளவு பெரிய காரியம். அதற்காக ஒரு புலவன் வந்திருக்கிறான். அவனை இனி ஆற்றுப்படுத்த போகிறார். இப்படிப்பட்டவன் அந்த முருகன். அவனுடைய தோற்ற சிறப்பு இத்தகையது, அவனுடைய வீரச் சிறப்பு இத்தகையது என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு அவனை ஆற்றுப்படுத்துகிறார். எப்படி ஆற்றுப்படுத்துகிறார்? சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு நலம்புரி கொள்கை புலம் விரிந்து உறையும் செலவுனி நயந்தனை ஆயின். அந்த புலவனை பார்த்து பேசுவது போலவே அமைகிறது இந்த தொடர். சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு, முருகப்பெருமானுடைய சிவந்த திருவடிகளை அடைய வேண்டும் என்கிற செம்மல் உள்ளமோடு சிறந்த உள்ளத்தோடு நலம்புரி கொள்கை புலம் பிரிந்து உறையும் செலவு நீ நயந்தனையாயின். அந்த முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்கிற பயணத்தை நீ விரும்பி வந்திருப்பாயானால் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப இன்னே பெரிதி நீ முன்னிய வினையே. நீ நிச்சயமாக நீ எந்த வினையை நினைத்து வந்திருக்கிறாயோ அந்த வினையை அடைவாய் என்று சொல்லி அவனை ஆற்றுப்படுத்துகிறார் நக்கீரன். இப்போ பாட்டுடை தலைவனுடைய தோற்ற சிறப்பையும் வீரச் சிறப்பையும் அவனை அடைவதனுடைய சிறப்பையும் சொல்லியாயிற்று. அவனை எங்கே சென்று அடைவது? அடுத்த பகுதி அதுதான். முருகப்பெருமான் உரைகிற தலங்களை பட்டியலிடுகிறார் நக்கீரன். அப்படி பட்டியலிடுகிற போது முதலிலே திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்லுகிறார். திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்லுகிற போது அது அமைந்திருக்கக்கூடிய மதுரையினுடைய சிறப்பை சொல்லுகிறார். செருப்புகன்றெடுத்த சேனுயர் நெடுங்கொடி பறக்கக்கூடிய மதுரை மாநகரம், அந்த கொடி கட்டப்பட்ட கம்பத்துக்கு கீழே பாவையும் பந்தும் கிடைக்கிறதான். அருமையான செய்தி. பாவையும் பந்தும் கிடக்கிறதாம். பாண்டியனுடைய சிறப்பை புலப்படுத்துகிறார் இந்த நூலின் வாயிலாக. தன்னுடைய பகைவர்கள் வந்தால் அந்த பகைவர்கள் இந்த பாவையையும் பந்தையும் வைத்து பெண் பிள்ளைகளை போல விளையாடட்டும் என்று சொல்லி அந்த மதிலுக்கு கீழே கொடி பறக்கக்கூடிய கொடிக்கம்பத்துக்கு கீழே பாவையும் பந்தும் கிடக்கிறது என்று சொல்லி அத்தகைய பாண்டியன் ஆளுகின்ற மதுரை அதனுடைய ஆட்சிக்கு கீழே அதனுடைய அந்த நகரத்து மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய
திருப்பரங்குன்றம் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய கடை வீதிகளினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி அந்த திருப்பரங்குன்றத்தை பற்றிய வர்ணனையை சொல்லுகின்றார். திருப்பரங்குன்றத்திலே அருவி பொழிகிறது, அருமையான தாமரை மலர்ந்திருக்கிறது, அந்த தாமரையிலே இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக ஒரு வண்டு போய் அமர்கிறது. இரவு வந்து விட்டபடியால் தாமரை தன்னுடைய இதழ்களை குவித்துக் கொள்ளுகிறது, உள்ளே வண்டு சிக்கிக் கொள்ளுகிறது. இரவெல்லாம் அந்த தேனுண்ட மயக்கத்தால் தாமரை மலருக்குள்ளேயே கிடக்கக்கூடிய வண்டு அடுத்த நாள் காலையிலே கதிரவன் வந்ததும் தன்னுடைய அந்த போது அந்த இதழ்களையெல்லாம் விரித்த தாமரையிலே இருந்து மேலெழுந்து பறக்கிறதாம் வண்டு. அவ்வாறு பறந்த அந்த வண்டு நெய்தல் மலரிலே இருக்கக்கூடிய தேனை உண்டு ஆரவாரிக்கக்கூடிய பெருமையை உடையது திருப்பரங்குன்றம் என்று சொல்லி அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய பெருமையை பாடுகிறார். அடுத்ததாக திருச்சீர் அலைவாய் என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூரை பற்றிய செய்தி வருகிறது. திருச்செந்தூரை பற்றி திருமுருகாற்றுப்படையில் மட்டுமல்ல புறநானூறு அகநானூறு போன்ற நூல்களிலேயும் திருச்சீர் அலைவாயை பற்றிய செய்திகள் வருகின்றன. வெண்டலை புணரி அடைக்கும் செந்தில் நெடுவேல் நிலைய காமர் வியந்துரை என்று புறநானூறு பேசுகிறது. திருமணி விளக்கின் அலைவாய் செருமிகு சே என்று அகநானூற்றிலே ஒரு பாட்டிலே வருகிறது. ஆக இப்படிப்பட்ட அந்த திருச்செந்தூரிலே திணிமுகம் என்கிற யானையின் மீது ஏறிக்கொண்டு கையிலே அந்த யானையினுடைய செருக்கை அடக்குவதற்காக ஒரு கருவியையும் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமான் அருமையாக வருகிற அந்த காட்சியை தொடக்கத்திலே வர்ணிக்கிறார். திணிமுகம் என்கிற யானையின் மீது அமர்ந்து வருகிற காட்சியை வர்ணிக்கிறார். முருகப்பெருமானுடைய முகத்திலே முகமானது திங்களை போல இருக்கிறதாம், அவன் காதிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த குலைகள் விண்மீன்களைப் போல ஜொலிக்கிறதாம். ஆக இந்த முருகப்பெருமான் குலையணிந்து வருகிற காட்சி திங்களும் அதனை சூழ்ந்து விண்மீன்களும் நெருங்கி வானவீதியில் வருவது போல இருக்கிறது என்று சொல்லி அருமையான ஒரு வர்ணனையை இந்த திருச்சீர் அலைவாயிலே பகுதியிலே குறிப்பிடுகின்றார். அதே போல மற்றொரு சிறப்பு இந்த திருச்சீர் அலைவாயை பற்றி சொல்லுகிற பகுதியில்தான் முருகப்பெருமானினுடைய ஆறு முகங்களினுடைய சிறப்பும் பன்னிரண்டு கரங்களினுடைய சிறப்பும் சொல்லப்படுகிறது. ஆறு முகங்களை பற்றி மிக அருமையாக சொல்லுகிறார். மாயுருள் ஞானம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம், ஆர்வலர் ஏத்த அமர்ந்து நிது ஒரு ஒழுகி காதலின் உவந்து வரங்கொடுத்ததன்றே ஒரு முகம் என்று அந்த ஆறு முகங்களினுடைய சிறப்பையும் பனிரெண்டு கரங்களினுடைய சிறப்பையும் மிக நுட்பமாக சொல்லுகிறார். அவை விருப்பின் விரிப்பின் பெருகும் நேரத்தினுடைய அருமை கருதி அந்த ஆறு முகங்களினுடைய சிறப்பையும் பன்னிரண்டு கரங்களினுடைய சிறப்பையும் இங்கே சொல்லாது விடுத்து அடுத்த பகுதிக்கு செல்லுகின்றேன். மிக நுட்பமான பகுதி, நிச்சயமாக நாம் எல்லாம் படித்து இன்புறத்தக்க ஒரு பகுதி அது. அடுத்து திரு ஆவினன்குடி என்கிற தலத்தினுடைய பெருமையை நக்கீரர் பாடுகிறார். திரு ஆவினன்குடியிலே முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்களாம். எப்படிப்பட்ட முனிவர்கள் வழிபடுகிறார்கள்? செற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். கற்றோர் அறியா அறிவினை உடைய முனிவர்கள் முருகப்பெருமானை திருஆவினன்குடியிலே வழிபடுகிறார்கள். இந்த திருஆவினன்குடியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்ப்பதற்கு பல பேர் வருகிறார்கள். யாரெல்லாம் வருகிறார்கள் என்று சொல்லுகிறார் நக்கீரர். யாரெல்லாம் வருகிறார்கள்? இத்தகைய முனிவர்கள் வருகிறார்கள், அவர்களை தொடர்ந்து இனிய இசையை பாடுகிற இசைவாணர்கள் வருகிறார்கள், அவர்களை தொடர்ந்து கருட கொடியோனாகிய திருமால் வருகிறார், சிவபெருமான் வருகிறார், முப்புறங்களை அளித்த சிவபெருமான் வருகிறார், இந்திரன் வருகிறான், 33 கோடி தேவர்கள் வருகிறார்கள், 11 கணங்கள் வருகின்றன. இவையெல்லாம் திருஆவினன்குடியிலே முருகப்பெருமானை பார்ப்பதற்காக வருகிறார்கள். இந்த கூட்டத்தை பாருங்கள் பெருமக்களே, யாரெல்லாம் வருகிறார்கள் என்று சொல்லி அருமையாக பட்டியலிடுகிறார். இதிலே நாம் ஒருவரை தேடுவோம். இந்திரன் வருகிறான், காத்தல் தொழிலை செய்கிற திருமால் வருகிறார், அளித்தல் தொழிலை செய்கிற சிவபெருமான் வருகிறார், ஆனால் படைத்தல் தொழிலை செய்கிற நான்முகன் இந்த கூட்டத்தில் இல்லையே. இவருடைய நான்முகனுடைய பெயரை சொல்லவில்லையே நக்கீரர் என்று சொன்னால், இவர்கள் திருஆவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதற்காக ஏன் வந்தார்கள் தெரியுமா? இந்த நான்முகனை சிறையிலே கொண்டு போய் அடைத்திருக்கிறானாம் முருகப்பெருமான். பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை உரைக்க தெரியாது விழித்த நிலையிலே கொண்டு போய் நான்முகனை சிறையிலே கொண்டு போய் அடைக்கிறான் முருகப்பெருமான். அவனை சிறை வீடு செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுவதற்கு இவர்கள் எல்லாம் வந்தார்களாம்.
அப்படி வருகிற போது முதலிலே முனிவர்கள் வந்தார்கள். முனிவர்கள் அதுவும் தங்களுடைய உடம்பெல்லாம் எலும்பாக நைந்து இறைவனை எப்பொழுதும் வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முனிவர்கள் அந்த இறைவனுக்கு உகந்தவர்களாம். அப்படிப்பட்ட முனிவர்கள் முன்னால் வர அடுத்து இசைவானர்கள். அவனுடைய அவன் கோபத்திலே இருந்தாலும் கூட கொஞ்சம் இசையை கேட்டால் அந்த கோப சினத்திலிருந்து விடுபடுவான் என்பதற்காக இசையை இசைத்துக் கொண்டு இசைவானர்கள் வந்தார்களாம். அதற்கு பிறகுதான் தேவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்று சொல்லி அருமையாக சொல்லுகிறார் நக்கீரன். அடுத்த பகுதியாக இந்த இடத்திலே ஒரு செய்தியை நாம் உட்கொள்ள வேண்டும். நான்முகனை சிறை வீடு செய்வதற்காக இவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்று சொல்லி நக்கீரர் பாடுகிறார். நமக்கு தெரிந்த வரலாறு, பிரணவ மந்திரத்திற்கு பொருள் உரைக்க தெரியாததால் கொண்டு போய் சிறையிலே அடைத்தான் முருகப்பெருமான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். இதுதான் நாம் அறிந்த வரலாறு. ஆனால் நச்சினார்க்கினியருடைய உரையிலே ஒரு புதிய வரலாறு வருகிறது. நச்சினார்க்கினியர் தருகின்ற ஒரு புதிய விளக்கம் என்னவென்று சொன்னால், சூரனுடைய போர் முடிந்ததற்கு பிறகு தேவர்கள் எல்லாம் சேர்ந்து முருகனை வாழ்த்தினார்களாம். உடனே முருகப்பெருமான் சொன்னாராம், இந்த சூரர்களை அடித்ததற்கும் உங்களை காப்பாற்றியதற்கும் இந்த வேல்தான் பயன்பட்டது, எனவே இந்த வேலையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி முருகப்பெருமானே சொன்னதாகவும், இதனை கேட்ட நான்முகன் இந்த வேலும் என் படைப்பில் ஒன்றுதான் என்று ஆணவத்தோடு சொல்ல, அந்த ஆணவத்தை கண்ட முருகப்பெருமான், நீ படைப்பு தொழிலை விடுத்து மண்ணுலகிலே போய் மனிதனாக வாழ்வாயாக என்று சொன்னதாக நச்சினார்க்கினியர் ஒரு புதிய வரலாற்றை தன்னுடைய உரையிலே பதிவு செய்கின்றார் என்பதை இங்கே சொல்லிக் கொள்ளுகின்றேன். அடுத்து திருவேரகத்தை பற்றிய செய்தி வருகிறது. இந்த திருவேரகத்திலே முருகனை அந்தணர்கள் வழிபாடு செய்கின்றார்களாம். எப்படி வழிபாடு செய்கின்றார்கள்? ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கின்றார்கள். இந்த ஆறெழுத்து மந்திரம் என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் சரவண பவ என்கிற அந்த மந்திரம் தான் நினைவுக்கு வரும். ஆனால் நச்சினார்க்கினியர் நமோ குமாராய, நமோ குமாராய என்பதுதான் ஆறெழுத்து மந்திரம் என்று எழுதுகிறார். நமோ குமாராய. பருதியாருடைய உரையிலே பார்த்தோம் என்று சொன்னால் குமாராய நம என்று வருகிறது. ஆக நச்சினார்க்கினியர் நமோ குமாராய என்பதை ஆறெழுத்து மந்திரமாக குறிப்பிடுகிறார் என்பதையும் இங்கே நான் பதிவு செய்கின்றேன். இந்த மந்திரம் முருகப்பெருமானுடைய ஆறெழுத்து மந்திரங்களிலே இந்த நமோ குமாராய என்று நச்சினார்க்கினியர் சொல்கிறாரே, இந்த மந்திரமும் இருக்கிறது என்பதை திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளும் பதிவு செய்கின்றார். குமரா நம என்று கூறினார் ஓர்கால் அமராவதியாழ்வரன்றி எமராசன் கைபுகுதார் ஓரூரன் கால் புகுவார் என்று சொல்லி திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளும் இந்த மந்திரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஆக இவ்வளவு சிறப்பான அந்த ஆறெழுத்து மந்திரத்தை எல்லாம் சொல்லி திருவேரகத்திலே அந்தனர் பெருமக்கள் வழிபாடு செய்கின்றார்கள். இந்த திருவேரகம் என்று சொன்னதும் திருவேரகம் எது என்கிற ஒரு குழப்பம் உரையாசிரியர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிறது. திருவேரகம் என்பது மலைநாட்டகத்து ஒரு திருப்பதி என்று நச்சினார்க்கினியர் உரை சொல்லுகிறார். வேறு சில உரைகளிலே நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடிய குமரகோயில் என்று இந்த திருவேரகத்தை குறிப்பிடுகிறார்கள். நாஞ்சில் என்று சொன்னால் ஏர் என்று ஒரு பொருள் உண்டு. நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடிய குமர கோயில் என்கிற அடிப்படையிலே ஏர் அகம், நாஞ்சில் அகம், நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் என்று சில பேர் உரை எழுதுகிறார்கள். அருணகிரிநாதருடைய திருப்புகளில்தான் திருவேரகம் என்பது சுவாமி மலை என்கிற குறிப்பு காணப்படுகிறது. ஏரக வெற்பெனும் அற்புதம் மிக்க சுவாமி மலைப்பதி என்று அருணகிரியார் பாடுகிறார். குட காவிரிக்கு வடபாளார் திருவேரகத்தில் உறைவாய் என்று வருகிறது திருப்புகளிலே. ஆக இந்த திருவேரகம் என்பதை மலைநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி என்று நச்சினார்க்கினியரும், நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடிய குமரகோயில் என்று சில உரையாசிரியர்களும் குறிப்பிட, அருணகிரியார் திருவேரகம் என்பது சுவாமி மலை என்று குறிப்பிடுகிறார். அடுத்ததாக குன்றுதோராடலுக்கு வருகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு பதியாக திரு ஆவினன்குடியையும் திருச்சீர் அலைவாயையும் திருப்பரங்குன்றத்தையும் சொன்ன திருவேரகத்தையும் சொன்ன நக்கீரர் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லி குன்றுதோராடல் நின்றதன் பண்பே என்று குன்றுதோராடலை எல்லாம் சொல்லுகிறார். அதை விரிவாக சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அடுத்ததாக படமுதிர்ச்சோலைக்கு வந்து விடுகிறேன். இப்பொழுது இந்த பதிகளை மட்டும் சொல்லாமல் திருச்சீரலைவாய், குன்றுதோராடல், திருப்பரங்குன்றம், திருவேரகம் இதை மட்டும் சொல்லாமல் வேறு சில
இடங்களும் முருகன் உறையக்கூடிய இடங்கள் என்று நக்கீரர் தன்னை நாடி வந்த புலவரிடம் சொல்லுகிறார். அவை என்னென்ன இடங்கள்? காடும் காவும் கவின் பெரு துருத்தியும் ஆறும் குன்றும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பூங்கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையினும் முருகன் உரைகிறான் என்று சொல்லி காட்டிலும் சோலைகளிலும் ஆற்று இடைக்குறையாக இருக்கக்கூடிய துருத்தியிலும் ஆற்றிலும் குளங் குன்றுகளிலும் வேறு பல இடங்களிலும் இருப்பதாக சொல்லுகிறார். இங்கெல்லாம் குரமகளுடைய பூசை நடைபெறுகிறதாம். எப்படி குரமகளுடைய பூசை நடைபெறுகிறது? மிக அருமையாக சொல்லுகிறார்கள். முதலிலே கொடியேற்றுகிறார்களாம். முருகப்பெருமானுக்குரிய சேவல் கொடி ஏற்றப்படுகிறதாம். அதற்கு பிறகு அந்த குரவர்கள் என்ன செய்கிறார்களாம்? நெய்யொடு ஐயவி அப்பி என்று எழுதுகிறார் நக்கீரர். ஐயவி என்று சொன்னால் வெண்ணெல், வெண்கடுகு, வெண்கடுகு. அந்த வெண்கடுகை அரைத்து அதை நெய்யோடு கலந்து அப்பினார்களாம். இதே செய்தி நெடுநல்வாடையிலும் வருகிறது. ஐயவி அப்பிய நெய்யணி நெடுநிலை என்று வருகிறது. இன்றைக்கு ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. வீட்டு வாசலில், அந்த வீட்டு வாயில் படிகளில், வாயில் நிலைகளிலே நாம் மஞ்சளையும் குங்குமத்தையும் பூசுகிறேமோ அதுபோல அந்த காலத்தில் இறைவன் இருக்கக்கூடிய இடங்களில் வெண்கடுகை அரைத்து அதை நெய்யிலே குழைத்து பூசுகிற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது என்பதை நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலும் பதிவு செய்கிறார், நெடுநல்வாட்டையிலும் பதிவு செய்கிறார். ஆக கொடியேற்றினார்களாம், இந்த வெண்கடுகை நெய்யிலே அரைத்து பூசினார்களாம், மலர் தூவினார்களாம். இப்படியாக அந்த வழிபாடு நடக்கக்கூடிய இடம் தயாரானது. அந்த பூசையை நடத்துவதற்கு ஒரு குரமகள் அங்கு வருகிறாள். எப்படி வருகிறாளாம்? வெண்மையான பொறியை சிதறிக்கொண்டே வந்தாளாம். குருதி கலந்த அரிசியை எங்கும் எடுத்து தூவினாளாம். நறு மஞ்சளை, நறுமணம் மிக்க மஞ்சளை தெளித்தாளாம். பாட்டிசைத்து முருகனை வழிபட்டாளாம். இவ்வாறாக அந்த குரவர்கள் செய்த வழிபாடு மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடல்களை எல்லாம் சொல்ல நேரமில்லை. எனவே இந்த வகையிலே அந்த வழிபாடு குரவர்களால் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது ஒரு பெரிய குழப்பம் இங்கே வருகிறது. தொடக்கத்திலே நக்கீரரை ஒரு புலவன் வந்து கேட்டான். சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு வந்து கேட்டான். அவனுக்கு முருகப்பெருமானுடைய தோற்ற சிறப்பை சொல்லி, வீரச் சிறப்பை சொல்லி, அவன் இருக்கக்கூடிய இடமாக திருப்பரங்குன்றம், அதற்கு அடுத்து திருச்சீர் அலைவாய், அதற்கு அடுத்திருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோராடல், அதற்கு பிறகு நாம் பார்த்தது போல காடும் காவின் காவும் கவின் பெரு துருத்தியும் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல். இத்தனையையும் நக்கீரர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே அந்த புலவன் கொஞ்சம் குழம்பி இருப்பான். மற்ற ஆற்றுப்படை நூல்களிலே ஒரு அரசன் என்று சொன்னால் அவன் இந்த இடத்தில் தான் இருப்பான், அவனுடைய அரண்மனை இந்த நகரத்திலே இருக்கிறது என்று வருகிறது. ஆனால் திருமுருகாற்றுப்படையில் இத்துணை இடங்கள் இருக்கிறதே, இந்த புலவன் எந்த இடத்திலே போய் முருகனை பார்ப்பான்? இதற்கும் ஒரு தீர்வை சொல்லுகிறார் நக்கீரர். அருமையான பாடல் வரிகள். வேண்டுனர் வேண்டு யாங்கு எய்தினர் வழிபட ஆண்டாண்டு உரைதலும் அறிந்தவாறே என்று குறிப்பிடுகிறது. வேண்டுபவர்கள் வேண்டியவாறு எங்கெல்லாம் இருந்து வேண்டுகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டாண்டு உரைதலும் அறிந்தவாறே என்று அந்த புலவனை நெறிப்படுத்துகிறார் நக்கீரர். இத்துணை தடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நீ எதை விரும்புகிறாயோ அங்கு செல். நீ நினைக்கக்கூடிய இடத்திலெல்லாம் அவன் இருப்பான். ஆண்டாண்டு ஆயினும் அந்த இடத்திற்கு நீ சென்று எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதையும் நக்கீரர் சொல்லுகிறார். ஆண்டாண்டு ஆயினும் ஆக காந்தக முந்துணி கண்டுளி முகனமர்ந்து ஏத்தி கைதொழு பரவி காலுற வணங்கி என்று சொல்லி அவனை கையால் கையெடுத்து குவித்து வணங்கி அவன் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கு. அவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான். நீ விரும்பிய இடத்திற்கு சென்று அங்கு கண்டுகொள் என்று சொல்லி அந்த செய்தி வருகிறது. அதற்கு பிறகு முருகப்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் ஒரு போற்றி பரவலாக, இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே அர்ச்சனையும் அர்ச்சனை என்று சொல்லி, அந்த மாதிரி போற்றி பரவலாக அவனுடைய திருநாமங்களை எல்லாம் பட்டியலிட்டுக் கொண்டு போகிறார் முருக நக்கீரர். அறுவர் பயந்த ஆரமர் செல்வ, ஆழ்கெடு கடவுள் புதல்வ, மாழ்வரை மலைமகள் மகனே, மாற்றோர் குற்றே, வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ, இளையணி சிறப்பிற்பழையோள் புலவி என்று சொல்லி, அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக என்று சொல்லி அந்த பெரும் பட்டியலை, முருகனை நாள்தோறும் நம் வாயால் வாய்மணக்க நெஞ்சமினிக்க அவனுடைய பெயர்களை நாம் சொல்லி மகிழ்கிற வகையிலே
அந்த பெயர்களையெல்லாம் அப்படி பட்டியலிட்டுக் கொண்டே செல்லுகின்றார். இப்பொழுது முருகனை பற்றி சொல்லியாயிற்று, அவன் இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் சொல்லியாயிற்று. எங்கு இத்தனை இடங்கள் இருந்தாலும் வேண்டுனர் வேண்டு யாங்கு எய்தினர் வழிபட அவன் ஆண்டாண்டு உறைவான் என்பதையும் சொல்லியாயிற்று. இந்த முருகன் நமக்கு என்ன பரிசை கொடுப்பான்? நூலினுடைய நிறைவு பகுதி. அவன் என்ன பரிசை கொடுப்பான்? பெறலரும் பரிசு. உலக வள்ளல்களிடம், உலக மன்னர்களிடம் நாம் பெற முடியாத ஒரு பரிசை அந்த அருள் வள்ளலிடம் பெறலாம் என்று சொல்லி நக்கீரர் முடிக்கின்றார். மனங்கமல் தெய்வத்து, நீ முருகப்பெருமானை போய் வழிபட்டால் அந்த முருகப்பெருமான் உனக்கு என்னென்ன தருவான்? மிக அருமையாக சொல்லுகிறார். மனங்கமல் தெய்வத்து இளநலங்காட்டி அஞ்சல் ஓம்புமதி அறிவழினின் வரவு என அன்புடை நன்மொழி அழகி விழிவின்று இருள் நிற முன்னீர் வளையி உலகத்து ஒரு நீ ஆக தோன்ற விழுமிய பெறலரும் பரிசில் நல்குமதி என்று நக்கீரர் முருகப்பெருமான் என்ன செய்வானாம்? இவ்வாறு தன்னை தேடி வந்த அடியார்களுக்கு தன்னுடைய தெய்வத்து மணங்கமல் தெய்வத்து இளநலம் காட்டுவானாம். அந்த இளமையான தன்னுடைய தெய்வ திருமேனியை காட்டுவானாம். காட்டிவிட்டு அஞ்சல் ஓம்புமதி நீ வருந்தாதே என்று சொல்லி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பானாம். அறிவழின் வரவனி என்னை நாடி வருவாய் என்று சொல்வானாம். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு பெறலரும் பரிசாகி அந்த வீடு வேற்றை நல்குமதி கொடுப்பவன் அந்த முருகப்பெருமான் ஒருவனே என்று சொல்லிவிட்டு பழமுதிர்ச்சோலையினுடைய இயற்கை வளத்தையெல்லாம் சொல்லுகிறார். பழமுதிர்ச்சோலை அருவிகள் நிறைந்தது. அங்கிருக்கக்கூடிய மரங்களை பற்றி சொல்லுகிறார், விலங்குகளை பற்றி சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இழும் என இழிதரும் அருவி பழமுதிர்ச்சோலை மலைகிழவோனே என்று திருமுருகாற்றுப்படை நிறைவு பெறுகிறது. நாம் இவ்வாறு வினையை வினை முடிவு செய்ய வேண்டும் என்று நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகின்றார். மலைகிழவோனே பழமுதிர்ச்சோலை மலைகிழவோனே பெறலரும் பரிசில் நல்குமதி. நாம் பெற முடியாத வீடு வேற்றை அந்த முருகப்பெருமான் கொடுப்பான் என்று சொல்லி நாம் வினையை முடிக்க வேண்டும் என்று நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகின்றார். ஆக பெறலறுகிற பரிசாகிய வீடு வேறு என்கிற அந்த முக்தி நலத்தை முருகப்பெருமான் அருள்வள்ளலாகி அந்த பெருமான் கொடுப்பான் என்பதையெல்லாம் சொல்லுகின்றார். ஆக பாட்டுடை தலைவனாகிய அந்த முருகப்பெருமானை தேடி வந்தவர்கள், நாடி வந்த அந்த சேவடி படரும் செம்மல் உள்ளத்தோடு வந்த முருகப்பெருமானினுடைய சிறப்புக்களை எல்லாம் சொல்கிற போது இவ்வாறாக ஒவ்வொன்றாக நேர்த்தியாக அடுத்தது ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே பட்டியலிட்டுக் கொண்டு வருகிற நக்கீரர் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை சொல்லுவதோடு அன்றைக்கு இருந்தங்களையும் அவர்களினுடைய உடை உணவு போன்ற செய்திகளையும் இசை கூத்து போன்ற கலைகளையும் இதிலே அங்காங்கே பதிவு செய்திருக்கின்றார். மலைச்சாரலிலே பல ஊர்கள் இருந்தன. வேளனும் குரமகளும் அந்த குறவர்களுக்கு தெய்வ நம்பிக்கையை ஊட்டினார்கள் என்கிற செய்திகளையெல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்கிறார். தேனை நல்ல தேனை மூங்கில் குழாயிலே நிரப்பி பல நாள் அதனை குடிக்க வைத்து குறவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். குறிஞ்சி பண்ணை பாடி தொண்டகப்பறையை இசைப்பவர்களாக அந்த குறவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களினுடைய கலையை பற்றிய செய்தி இதிலே வருகிறது. தினை அரிசியை அவர்கள் உண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வருகின்றது. இவ்வாறாக பல்வேறு செய்திகள் பெறும் இது மட்டும் இடம்பெற்றிருக்கிறது என்று இல்லாமல் இன்ன பிற செய்திகளும் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன என்பதை சொல்லி நக்கீரர் தாமுரைத்த நன்முருகாற்று படையை தற்கோல நாடோறும் சாற்றினால் முட்டா மாமுருகன் வந்து மணக்கவாளை தருளி தான் நினைந்த எல்லாம் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. மிக அருமையானதொரு உரையை ஆற்றினீர்கள். திருமுருகாற்றுப்படை குறித்து இறைவனிடம் முருகனிடம் எவ்வாறு ஆற்றுப்படுத்துவது என்று அழகாக நீங்கள் உரைத்தது மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு ஊர்களை பற்றியும் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நிகழ்வை நாம் நேரடியாக சென்று
தரிசித்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு உரையை தந்தீர்கள். உங்களுடைய பணிக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த நிகழ்வை தொடர்ந்து நாளை பொருளாற்றுப்படை குறித்து முனைவர் மனோன்மணி அவர்கள் பேச இருக்கிறார்கள். நாளையும் நாம் இதேவேளையில் இணைந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இதுவரை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு செய்த அனைத்து பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள், துறை வல்லுநர்கள், அறிஞர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.